தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா பந்துகளே? இன்று இந்த வருஷத்தின் தவ காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, மேலும் இன்று 16 பிப்ரவரி மாதம். புனித ஒனேசிமூசை நாம் நினைவு கூறுகின்றோம். ஒனேசிமூசை நாம் பைபிளில் சந்திக்கிறோம். பவுலடிகளாருடைய மடல், ஃபிலமோனுக்கு எழுதிய மடலிலும், கொலாசியருக்கு எழுதிய திருமுகத்திலும் கூட அவரை சந்திக்கின்றோம். இந்த ஒனேசிமூஸ் என்பவர் ஒரு அடிமையாக இருந்தவர். அடிமையாக இருந்த இவர், ஃபிலமோன் என்பவருக்கு அடிமையாக இருந்த இவர் அங்கிருந்து ஓடி போயிட்டு பவுலடிகளாரை சந்திக்க நேர்ந்த பொழுது, பவுலடிகளார் இவரை கிறிஸ்தவராக ஞான ஸ்நானம் கொடுத்து பின்பு திருப்பியும் ஃபிலமோன்கிட்ட அனுப்பி வைக்கிறார். அவர் அனுப்பி வைக்கும்போது என்ன சொல்கிறாரு, இவரை இனிமேல் நீங்கள் ஒரு அடிமையாக பாவிக்கக்கூடாது, ஒரு சகோதரராக நீங்கள் பாவிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த விதத்தில் ஒனேசிமூஸை அவருடைய அடிமை தலையிலிருந்து விடுவித்தார் பவுலடிகளார். இதுதான் உண்மையான உண்ணா நோன்பு. இதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் கூட எஸ்ஐயா இறைவாக்கினர் சொல்கிறார், உண்ணா நோன்புனா உணவு விட்டுறது கிடையாது, மாறாக நீதியை ஏற்படுத்துவது. அநீதி இருக்கிற இடத்துல நீதி ஏற்படுத்து. பெண்களுக்கு எதிராக அநீதி நடக்குதா, அங்கே நம் குரல் கொடுத்து நீதி ஏற்படுத்துவது உண்மையான உண்ணா நோன்பு. அதே போல் ஜாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்களா, அங்கு அவர்களுக்கு விடுதலை கொடுக்க போராடுவது உண்மையான உண்ணா நோன்பு. இதுதான் உண்மையான உண்ணா நோன்பு. உணவை விட்டு விடுறதில்லை கிடையாது. போப் ஃப்ரான்சிஸ் கூட சமீபத்தில் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் உணவெல்லாம் விட்டுட்டு உண்ணா நோன்பு இருந்துட்டு பொறாமையிலையும் மற்றவங்களை இழிவாக அவங்க பின்னாடி பேசுகிறதுலையும், பெற்றோரை வயதான பெற்றோரை சந்திக்கவே போகாமல் இருக்கிறதுலையும், இல்லை பெற்றோரும் நம்ம பிள்ளைங்களும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க தவிர்க்கிறது, தாத்தா பாட்டியை குழந்தைங்க சந்திக்க விடாமல் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உண்ணா நோன்பு இருக்கிறோம் அப்படின்னா அதில் அர்த்தமே இல்லை அப்படின்னு அவர் காட்டுறாரு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் கறிமீனை விட்டுறதுனால யாரும் புனிதர்களாக மாறிட போகிறதில்ல, கறிமீனுக்கு பதிலாக காய்கறிகளை சாப்பிட்றதுனால யாரும் புனிதர்களாக ஆக போகிறதில்ல அப்படின்னு கூட அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். புனிதர்கள் ஆவது எப்படின்னா, நாம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது, அநீதியை ஏற்படுத்துவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும்போது, அவர்களை மாற்றும் பொழுது, அப்போ நம்ம புனிதர்களை மாறும். அதே மாதிரி தான் நற்செய்தியிலையும் ஆண்டவர் சொல்கிறார், மானிட மகன் மணமகன் அவர் நம்மோடு இருக்கும்போது உண்ணா நோன்பு இருக்க முடியாது. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துலலாம் நீதி இருக்கும், ஒற்றுமை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், நல்ல உறவு இருக்கும். அங்கே உண்ணா நோன்புக்கு தேவையே இருக்காது. மாறாக அவர் இல்லாத இடங்கள்லாம் அநீதி இருக்கும், ஒற்றுமை இருக்காது, பிரிவினைகள் இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும். அங்கே இந்த மாதிரியான உண்ணா நோன்பு நீதியை ஏற்படுத்தும், அமைதியை ஏற்படுத்தும் உண்ணா நோன்பு தேவைப்படும். ஆகவே நாம் உண்மையான விதத்தில் உண்ணா நோன்பு இருப்போம். ஏதோ கடமைக்காக உணவு விட்டுக்கிட்டதுனால நாம் எல்லாம் புனிதர்களாக மாறிடுவோம் அப்படின்னு நினைக்காம, அதன் வழியாக நாம் நீதியை ஏற்படுத்தும் பொழுது அதன் வழியாகத்தான் நாம் புனிதர்களாக மாறுகின்றோம் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட அருள் வேண்டிக் கொள்வோம். அன்பு தந்தையே இறைவா, அர்த்தமுள்ள உண்ணா நோன்பு இருப்பவர்களாக, எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நாங்கள் நீதி செயல்களை செய்து அதன் வழி உண்மையான புனிதர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக விடம் மன்றாடுகின்றோம் தந்தையே, ஆமென்.